ஓம் ஆனந்தம் ஆனந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோதரூபம் யோகீந்திரமீட்யம் பவரோக வைத்தியம் ஸ்ரீ சத்குரும் நித்யமகம் பஜாமி. ஓம் ஸ்ரீ கண்ணை யோகீஸ்வராய வித்மகே குருசாமி புத்திராய அகஸ்ய சிஷ்யாய தீமகி தன்னோ ஞான குரு பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணை யோகீஸ்வராய நமக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமு. செய்வினை விளக்கும் எந்திரம், இது ஒரு சித்தருடைய எந்திரம். நாம் நன்றாக சந்தோஷமாக வாழ்ந்தால் சிலருக்கு பொறுக்காது, நமக்கு தீங்கு செய்ய நினைப்பார்கள். நாம் தெரிந்தோ தெரியாமலோ அவர்களுக்கு எதிராக ஏதாவது செய்துவிட்டால் அதனால் பகைமை அதிகமாகி நமக்கு செய்வினை செய்வதை துணிவார்கள். கவலை வேண்டாம், நமக்கு சித்தர்கள் துணை இருக்கிறார்கள். அப்படி செய்வினை செய்து நம் குடும்பத்தில் நோய்கள் கடன்கள் கவலைகள் நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஏற்பட்டால் இந்த யந்திரத்தை பயன்படுத்தி மாற்றிக்கொள்ளலாம். தினசரி இந்த மந்திரத்தை 22 முறை ஜபித்து யந்திரத்தின் மீது புஷ்பம் போட்டு வர வேண்டும். உங்கள் ராசிநாதன் திசை நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும். இந்த யந்திரத்தை தாமர தகடு அல்லது தங்கத்தகடில் வரைந்து பூஜையை தொடங்க வேண்டும். சுபஹோரையில் வழிபாடு செய்தல் நல்லது. செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை கூடிய அமாவாசை தினமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த யந்திரத்தை உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறோம். இப்போ மந்திரம் சொல்கிறேன். அபஸ்மார குஷ்டசயார்ச்ச பிரமேக ஜௌராந்த் மாத குல்மாதி ரோகா மகாந்தக பிசாசாச்ச சர்வே பவத் பத்ரபூதிம் விலோக்கிய சனாத் தாரகாரே துறவந்தே. காசம் சயம் குஷ்டம் பித்தம் முதலிய மேகமொரு நாசம் மிகப்படுத்தப்படும் நோய்களெல்லாம் பேய்கணமும் வாசமிகு பன்னீரலை வைத்தணிக்கும் நீருதுணை பூசிவிட ஓடிவிடும், போய் தொலைந்து அழிந்துவிடும். அதனுடைய பொருள் அது. இந்த மந்திரத்தை ஸ்க்ரீனில் போட்டு காட்டுற பார்த்து நீங்கள் தங்கத்தகுலியோ செப்புத்தகுலியோ வரைஞ்சி பூஜை செய்துங்க. இத்துடன் இப்பயிற்சி முடிவடைகிறது. ஆன்மீக துணுக்கு டாக்டர் பண்டிட்ஜி கண்ணைய யோகி. பர வைராக்கியம், அதாவது மேலான வைராக்கியம். சாதாரண பொருள் சாதாரண விஷயம் மீது எழும் ஆசைகளை கட்டுப்படுத்துவது வைராக்கியமாகும். அதல்லாமல் தன்னை பற்றி தன் ஆசை கனவு கற்பனை இலட்சியங்களை அப்படி இருக்க வேண்டும் இப்படி வாழ வேண்டும் என்று நாம் நினைத்து செயல்படுவது பரவைராக்கியமாகும். ஆன்மாவின் நெருக்கத்திலிருந்து எழும் அலைக்கழிவு சித்த சம்ஸ்காரத்தில் ஆன்மாவில் பக்கத்திலிருந்து ஆன்மாவை தொட்டு தொட்டு அலைக்கழிக்கும். சித்த சம்ஸ்காரம் தன்னிச்சை தற்பெருமை அகங்காரம் ஆக அதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். இருந்தாலும் ஆன்மா சுத்தமாக காணப்பட வேண்டுமானால் அதையும் கட்டுப்படுத்தி தான் ஆக வேண்டும். இதுவே பர வைராக்கியமாகும். மீண்டும் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணயோகீஸ்வராய நமக.